கார் பைத்தியம் நல்லா சாப்பிடுவான், அதான் ஈஸ் டோட்டலி அவ்வளோதானே ஒழியே. வேறு இதுமாரி திங்ஸு வாங்குறது இதெல்லாம் பண்ணுவான். எதுக்கும் ஆசைப்பட மாட்டான், எதாவது பணம் வேணும்னா பணம் கேட்க மாட்டான், நம்மளா கொடுத்தாதான். எங்களுக்குள்ளே எப்படின்னா யாருக்குமே எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, டோட்டல் டீ டோல். யாருமே ஸ்மோக் பண்ண மாட்டோம், ட்ரிங்க் பண்ண மாட்டோம். அது பரம்பரையமாக வந்தது. அது வந்ததுங்கிறத தாண்டி நீங்க அதை அவாய்ட் பண்ணல, வேற வழி இல்லை. இப்போ நான் எங்க தாத்தா எங்க பாட்டன் எங்க ஃபேமிலியை நினைச்சு நான் குடிக்காம இருக்கிறது, பயந்துட்டு குடிக்காம இருக்கேன். அதே மாதிரி என் சன் அப்படி ஷீப்போட அது நினைச்சேன், பட் நீங்க வர்றது உண்மையா எனக்குறங்களோ அது மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஒரு மினி பேலஸ் தான் இங்க வந்து பாருங்க, அந்த போட்டோ கூட பாருங்க, அதுக்கு ஈக்குவலா இருக்கு. உங்களோட போட்டோ வாசம். ஆமா, என் போட்டோ. இப்போ இங்க இருக்கிற எல்லாமே வந்து பழைய வுட் தான். எல்லாம் வுட் தான். ஓகே. நிறைய ஆன்டிக் பீசஸ் வந்துட்டு சேர்த்து வச்சிருக்காரு. அப்புறம் இந்த காமதேனு எல்லா இடத்துலயும் பார்க்க முடியுது சார். நான் அதே கோமாதா கொஞ்சம் சென்டிமெண்டலா நல்லதுன்னு சொல்வாங்களா ஸ்பீச்சஸ். ஓகே. அதனால ஓ இப்போ இந்த ரூம்க்கு நீங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன வந்துட்டு என்னோட தாத்தா பெட்ரூம்ல இருந்தது எல்லாம் பழைய காலத்து ராணிகள் போட்டோ. அப்படிங்களா? பிரிட்டிஷோட அது உண்மையா சார்? ஆ, எல்லாம் ஒரிஜினல். இது கீழ இருக்குறது மட்டும் தான் வுட். ஆ, சும்மா வுட். ஓ, ஓகே. சோ ஒரு கம்பீரமா ஒரு ராஜா ஃபீலிங் இருக்கு உள்ள வந்தானே. இது யாராச்சும் வந்தா மட்டும் சுத்தம் பண்றது கிடையாது, எப்பயுமே சுத்தம் பண்ணுவாங்க. அதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்த கார் பைத்தியம் நல்லா சாப்பிடுவான், அதான் ஈஸ் டோட்டலே அவ்வளோதானே ஒழிய. வேறு இதுமாரி திங்ஸு வாங்குறது இதெல்லாம் பண்ணுவான். எதுக்கும் ஆசைப்பட மாட்டான், எதாவது பணம் வேணும்னா பணம் கேட்க மாட்டான், நம்மளா கொடுத்தாதான். எங்களுக்குள்ளே எப்படின்னா யாருக்குமே எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, டோட்டல் டீ டோல். யாருமே ஸ்மோக் பண்ண மாட்டோம், ட்ரிங்க் பண்ண மாட்டோம். அது பரம்பரையமாக வந்தது. அது வந்ததுங்கிறத தாண்டி நீங்க அதை அவாய்ட் பண்ணல, வேற வழி இல்லை. இப்போ நான் எங்க தாத்தா எங்க பாட்டன் எங்க ஃபேமிலியை நினைச்சு நான் குடிக்காம இருக்கிறது, பயந்துட்டு குடிக்காம இருக்கேன். அதே மாதிரி என் சன் அப்படி இது அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது பார்சிலோனாலேருந்து. ஓ, இது கிரவுண்டு. ஓகே. நீ பாருங்க எவ்வளோ தீவிரமான ஃபேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சார் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருந்திருக்காரு, சாரோட அப்பா எல்லாமே. அவங்களோட சன்னும் அப்படிதான் இருக்காங்க. அண்ட் வெறி கொண்ட ஃபேனாக இருப்பார் போல. ஆமாம், பார்சிலோனா உயிர் இருக்கு.